அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த ஜேடி ரைடு அப்படிங்கிற அந்த வகுப்பு எப்ப சார் அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டைமே நம்ம டெல்லி சுல்தான் வீடியோ எடுக்கும்போது லைவ்ல கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சு, அதை நம்ம சரி பண்ணிட்டு இருந்தோம், மேக்ஸிமம் சரியாயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போற லைவ்லாம் நமக்கு அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்த லைவ் எடுக்கும் போது அதை பார்க்கணும், இன்னும் அது கரெக்டாக சரியாயிடுச்சு அப்படிங்கிறத மேக்ஸிமம் சரியாயிடுச்சு, சரிங்களா, நம்ம எடுக்க முடியும். இப்போ அடுத்த ஜேடி ரைடு வகுப்பும் நம்ம லைவ்ல தான் எடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த வகுப்புக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. அடுத்த ஜேடி ரைடுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கம்மிங் சண்டே தான் நம்ம அடுத்த ஜேடி ரைட பார்க்க போறோம். அதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்தியன் ஹிஸ்டரி இருக்குல்ல, நம்ம ஹிஸ்டரி படிக்கிறீங்களா, ஸோ அதுல தான் நம்ம வந்து அன்னைக்கு ஜேடி ரைட பார்க்க போறோம். அதை எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு விஷயமே. என்ன அப்படின்னா, காலையில 8 மணிக்கு, சரிங்களா, 1, 2, 8 மணிக்கு அப்புறம் 12 மணிக்கு, மதியம் 3, அடுத்து ஈவினிங் 4 மணிக்கு, இது 3 தான் டைமிங் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. சண்டே அன்னைக்கு டைமிங் இதுதான், சரிங்களா, சரிங்களா. சண்டே அன்னைக்கு காலையில 8 மணிக்கு ஒரு வீடியோ, 12 மணிக்கு ஒரு வீடியோ, ஈவினிங் 4 மணிக்கு ஒரு வீடியோ. ஜேடி ரைடில் மொத்தம் 3 சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் பார்க்க போறோம். ஹிஸ்டரியில என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கான சிந்து சமவெளி நாகரிகம், இந்த டாபிக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதோ அது மொத்தத்தையும் நான் அன்னைக்கு உங்களுக்கு கீழே PDF-ஆகவும் கொடுத்துருவேன். அந்த வகுப்பு முடியும் போது கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் 6வது புக்கிலேருந்து 12வது புக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுங்கிறத நானே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்துட்றேன், சரிங்களா. கொடுத்தது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி நாகரிகத்தை உங்களுக்கு அந்த கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கை நான் நடத்தி கொடுத்துட்றேன். ப்ளஸ் சிந்து சமவெளி நாகரிகம் முடியும் பொழுது அது சம்மந்தப்பட்ட எக்ஸாமில் கேட்கப்பட்ட சில முக்கியமான ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனையும் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருவோம், ஓகேவா. ஸோ காலையில் 8 மணிக்கு சிந்து சமவெளி நாகரிகத்துடைய வகுப்பு காலையில இருக்கும். சோ அந்த வகுப்பு 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 10 மணிக்கு நமக்கு முடிஞ்சிடும், ஒரு 2 மணி நேரம் வகுப்பு நடைபெறும். சோ அதோட சிந்து சமவெளி நாகரிகம் டோட்டலா நான் முடிச்சு கொடுத்துருவேன், சரிங்களா. சரி, ஓகே. அடுத்தது 8 to 10 அப்ப 8 to 10, 8 to 10 அடுத்தது 11, 12, 2 மணி நேரம் ஒரு பிரேக் இருக்கும், சரிங்களா. பிரேக்குக்கு அடுத்து ஒரு நியூ ஷெடியூலே இருக்கும். மொத்தம் நான் 3 ஷெடியூல் வந்து இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஷெடியூல் வந்துடும், லைவ் ஷெடியூல் இருக்கும். அந்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 3 ஷெடியூலாக இருக்கும். ஒரு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொரு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா குப்தர்கள், இன்னொரு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். இந்த 3 ஷெடியூலையுமே தனித்தனியாக நான் லைவ் ஷெடியூல் பண்ணிட்டு இருப்பேன். இந்த 3 ஷெடியூலும் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணிக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய இந்த வகுப்பு லைவாக நம்ம ஜேடி ரேடியில் பார்ப்போம். 8 to 10 இந்த வகுப்பை பார்த்து முடிச்சிருவோம். அடுத்து 2 மணி நேரம் கழிச்சு 12 மணிக்கு 2வது லைவ் நம்ம பார்ப்போம். அந்த லைவ்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இந்த குப்தர்கள் அப்படிங்கிற 2வது டாபிக், சரிங்களா. இது 12 மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, அது ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 to 2, ஓகேவா. அடுத்தது ஒரு 2 மணி நேரம் கேப் விட்டு ஈவினிங் 4 மணிக்கு 4 to 6, இந்த 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள் வகுப்பு இருக்கும். ஸோ 3 டாப்பிக்கை வரக்கூடிய சண்டே அன்னைக்கு 3 வகுப்பாக பார்த்து ஒரே நாளில் காலையில் 8 மணிக்கு 1, 12 மணிக்கு 1, 4 மணிக்கு 1 சொல்லி 3 வீடியோவில் 3 டாப்பிக்கை நம்ம சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான். யோசிச்சு பாருங்க, ஹிஸ்டரியில் மொத்தமே 6 டாபிக் தான். என்னென்ன டாபிக், சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு. இந்த ரெண்டும் வந்து தனி டாபிக்லாம் கிடையாது. நம்ம படிக்கிறோம்ல இந்த குப்தர்கள் இவங்கெல்லாம், அவங்களுடைய பண்பாடுகள் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதை தான் எத்திக்ஸ்ல இதை நீங்க தனியா படிப்பீங்க, சரிங்களா. மற்றபடி இது ரெண்டு தனி சிலபஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்குள்ள இருக்கிறத படிக்கிறது தான் இந்த ரெண்டும். அதனால இதை நீங்க தனியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோம லெட்டர்ல இருக்கிற சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், முகலாயர்கள், மராத்தியர், தென்னிந்திய வரலாறு, இந்த 6 டாபிக் தான் உங்களுக்கு ஹிஸ்டரியில மொத்தமாவே நீங்க படிக்க வேண்டியது. அந்த 6 டாபிக்ல அன்னைக்கு சண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 டாபிக் சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான். இந்த 3 டாபிக் நான் உங்களுக்கு அன்னைக்கே ஒரு நாளே முடிச்சிருவேன். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஒரு நாளை நீங்க ஹிஸ்டரிக்குன்னு ஒதுக்கிறீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 50% சிலபஸ் நம்ம முடிக்கிறோம், 100ல் 50%, சரிங்களா. 100ல் 50%, காலையில ஒரு வகுப்பு, 12 மணிக்கு ஒரு வகுப்பு, 4 மணிக்கு ஒரு வகுப்பு, எல்லாமே லைவாவே நம்ம பார்க்க போறோம். ஒரு ஒரு வகுப்புமே ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆக போகுதுங்கிற வேர் டு ஸ்டடியும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு தெளிவாக சொல்லிடுவேன். அதுமாரி ஒரு ஒரு டாபிக் முடியும் போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அது எப்படி கேட்டிருக்காங்கிறத பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்லிடுவேன். அன்னையோட இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஹிஸ்டரியை முடிச்சிடலாம், சரிங்களா. அதுக்கு அடுத்தது அதே வாரத்தில் இன்னொரு நாள் நான் பிளான் பண்ணிக்கிட்டு முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு,
இந்த மூணு டாபிக் நம்ம பார்த்துருவோம். அப்ப ஒரு ரெண்டே கிளாஸ்ல டோட்டல் ஹிஸ்டரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஹிஸ்டரிக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது, வரக்கூடிய சண்டே அன்னைக்கு இந்த ஜேடி ரைடு. ஆனா இதுக்கப்புறம் சண்டேக்கு அப்புறம் ஜேடி ரைடுங்கிறது ரொம்ப அதிகமான வகுப்பு உங்களுக்கு கிடைக்கும். வெறும் சண்டே மட்டும் கிடையாது, வரக்கூடிய சண்டே இந்த மூன்றரை வகுப்பை நம்ம லைவ்ல வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைவ் இஷ்யூ எதுவுமே இல்லாம நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தது உடனே ஒரு ரெண்டு மூணு நாள்லயே அடுத்த ஜேடி ரைடு, இதே மாதிரி ஒரு நாள்ல ஒரு மூணு வகுப்பாக பாக்குற ஒரு பிளான், இல்ல ஒரே நாள்ல ரெண்டு வகுப்பாக பாக்குற பிளான், இந்த மாதிரி ஒரு பல்கா ஒரே நாள வகுப்பு விட்டு விட்டு பாக்குற மாதிரி ஒரு பிளான்ல நம்ம அடுத்தடுத்து நிறைய கிளாஸஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ வரக்கூடிய சண்டே தான் நமக்கு அது ஒரு ஸ்டார்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம ஸ்டார்ட் பண்றது, ஒரே நாள் மூணு கிளாஸ். இதுல நமக்கு உங்களுக்கும் பாதிப்பு இல்ல, நம்ம சைட்லயும் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏன்னா காலை 8 to 10, நீங்க அந்த 8 to 10 பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை பார்த்துட்டு வரலாம், நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம். இல்ல காலையில நம்ம 8 to 10 நீங்க படிச்சதை ஒரு ரிவிஷன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அடுத்த ஒரு வகுப்பு, திருப்பி ரெண்டு மணி நேரம், மதியம் 2 மணிக்கு முடிஞ்சோட லஞ்ச் போய் சாப்பிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா 4 to 6 மூன்றாவது வகுப்பையும் நம்ம சண்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா வெற்றிகரமாக ஹிஸ்டரியுடைய மூணு டாபிக்கை நம்ம முடிச்சிட்டோம். ஓகேவா? இது ஹிஸ்டரிக்கு நமக்கு ஆரம்பிக்கிறோம். இதுக்கு அடுத்தது எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி, இன்க்ளூடு தமிழ், எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு நாள்ல ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ்ங்கிற பேட்டர்ல விட்டு விட்டு எடுக்கிற இந்த பேட்டர்ல ஜேடி ரைடு அப்படிங்கறத நான் கொண்டு போக போறேன். சோ இத நீங்க எவ்வளவு பேர் பார்க்கணும் அப்படிங்கறதையும் பாருங்க. நிறைய பேர் எவ்வளவு பேர் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, நிறைய பேர் வந்துருங்க. யாராவது குரூப் 4 படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இது மாதிரி இப்படி ஒரு வகுப்பு இருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பாருங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரெடியா இருங்க. அதுக்கான லைவ் ஷெட்யூல் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த ஷெட்யூலை லைக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த இன்டிமேட் வந்துடும். அது மட்டும் இல்லாம நானும் உங்களுக்கு ரீகால் பண்றேன். சோ வரக்கூடிய சண்டே மூணு டாபிக், சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான், மூணுத்தையுமே சேர்த்து ஒரே நாள்ல முடிக்கிறோம், மூன்று வகுப்பாக முடிக்க போறோம். சோ உங்களுக்கும் பிரச்சனை இல்லாம அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து நீங்க படிக்க முடியும், எங்க சைட்லயும் இஷ்யூ இல்லாம நீங்க கொண்டு போக முடியும். அன்னைக்கு லைவை நம்ம வெற்றிகரமா நடத்திடணும், அதுக்கு உங்களுடைய ஆதரவு முக்கியம். என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் அதுக்கு நான் கொடுத்துட்டேன், மேக்ஸிமம் என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த லைவ்ல இஷ்யூ வராம இருக்கிறதுக்கு. சோ அன்னைக்கு வெற்றிகரமாக இருக்கணும் அப்படிங்கறத நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். சோ சண்டே ஜேடி ரைட்ல சந்திப்போம். அப்ப சண்டே வரைக்கும் இந்த ரெண்டு நாள் இது வீடியோ வராத சார் கேட்டா அப்படிலாம் இல்ல, வீடியோலாம் வரும், சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து நான் போடுவேன் சரிங்களா? அது இல்லாம இந்த ஜேடி ரைடு என்பது நான் உங்களுக்கு முன்னாடியே அறிவிப்பு கொடுத்து வெளியே போறது. இதெல்லாம் இந்த ஜேடி ரைடு அப்படிங்கறது முன்னாடியே சொல்லிடுவேன், என்ன வரப்போகுது அப்படிங்கறத சொல்லிட்டு போறதுதான் ஜேடி ரைடு. ஆனா இது இல்லாம சின்ன சின்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளானிக்கலாம் அந்த டைம்ல நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? சோ ஜேடி ரைடுல ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம், எல்லாரும் ரெடியா வந்துருங்க. காலையில 8 மணிக்கு லைவ்ல ஹிஸ்டரி மூணு டாபிக், ஒரே நாள் மூணு கிளாஸ்ல முடிக்க போறோம். சோ அன்னைக்கு சந்திப்போம். நன்றி.